வணக்கம். தனித்துவமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற உதாரணமான நிகழ்வுகளை தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மக்கள் ஊடக மையம் வழங்கக்கூடிய தாய் தமிழ் அகாடமியின் சொல்லல்ல செயல். தனித்துவமான செயல்பாடுகள் தான் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அது தொழிலையும் சரி, தொழில் முனைவர்களுடைய செயல்பாடுகளையும் சரி, நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மகாலட்சுமி சில்க்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து எப்படி உருவாச்சு, அதில் தன்னுடைய பங்களிப்பு என்ன, இப்போ என்ன மாதிரி அந்த நிறுவனத்தை வளர்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு சங்கீதா பாரி அவர்கள் வந்து நம் குழுவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து வச்சாங்க. அந்த தொகுப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ். ஐ எம் சங்கீதா பாரி, ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ். மகாலட்சுமி சில்க்ஸ் வந்து தர்மபுரியில் ஒரு சின்ன செரிகல்ச்சர் யூனிட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அது படிப்படியாக வளர்ந்து ஒரு வந்து ஷோரூம் சென்னையில் வந்து ஒரு ஷோரூம் வச்சுருக்கோம், அண்ட் தர்மபுரியில் ஒரு ஷோரூம் இருக்கு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படித்தேன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் அக்ரிடியேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு பி லெவல் முடிச்சிருக்கேன். அது இல்லாமல் எனக்கு வந்து அப்போ வந்து டியூவல் டிகிரி அலவுன்னு சொல்லிட்டு பிபிஏ படிச்சிருக்கேன். இப்போ எம்பிஏ பர்சியூ பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் வந்து கிரேட் லேக் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஐ ஃபினிஷ்ட் மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஜி சர்டிஃபிகேஷன். நான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப புதுசுங்க. எங்கள் அங்கிள் பார்ட்னர், ஒன் ஆஃப் த பார்ட்னர் மிஸ்டர் வெங்கடேஷ் பாபு தான் வந்து சில்க்லே இருந்து வந்து 40 இயர்ஸாக. பட் என் கல்யாணத்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஷோரூம் தர்மபுரியில் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 25 இயர்ஸ் ரன் பண்ணியாச்சு. ஸோ சென்னையிலையும் ஒரு ஸ்மால் யூனிட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஆக்சுவலி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சில்க் சாரீ ஷோரூமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி இது பண்ணோம். பட் பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வீவர்ஸ் நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ அவங்களோட ஃப்ளைட் பார்த்துட்டு தான் சரி காட்டன் மற்ற மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணோம் ப்ராடக்ட்ஸை. பட் மெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்க்கு தான். நான் சொன்ன மாதிரி நான் டெக்ஸ்டைலுக்கு புதுசு. ஐ எம் இன் டூ, நான் வந்து பேசிக்காக ஒரு எஜுகேஷனிஸ்ட். ஆக்சுவலி நான் எஜுகேஷனிஸ்டாக இருக்கிறதுனால தேடல்கள் நிறைய இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து அந்த மாதிரி தேடி போகிறப்ப நிறைய அருமையான பீப்புளை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக கிடச்சிது. இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னாக்க, முன்னாடிலாம் ரொம்ப கேஷுவலாக துணி எடுப்போம், இது நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃப்ளைட்டை புரிஞ்சு ஓகே இந்த சாரீ கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அது நம்ம கை கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா இதுலேயும் வந்து நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சாரஸ் எப்படி எப்படிலாம் வருது, என்ன மெட்டீரியல் வருது, எந்த இடத்துலேருந்து வருது இதெல்லாம். ஏன்னா இந்த நம்மளோட ஆரிஜினை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் மேலே நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும். நம்ம பிளைண்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி திங் ஃபாரின் இஸ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூடில் நம்ம கொஞ்ச நாளாக இருந்திருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இது எப்படி இன்னும் நல்லா மாற முடியும் அப்படின்னா, நம்ம தயாரிப்பில் நம்ம கையில் கிடைக்கிற ஐட்டம்ஸோட தனித்துவத்தை நம்ம புரிஞ்சு அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே அதை வந்து நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு. மகாலட்சுமி சில்க்ஸ் வந்து இட்ஸ் அ லெஜெண்டரி ஷோரூம். அதாவது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு கடை. ஆனால் பேண்டமிக் வந்து எங்களை வந்து ஒரு ஓரத்துக்கு ஒரு புஷ் பண்ணி இல்லை நீங்கள் எவால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவால்வ் ஆக வச்சுருக்கு. நாங்கள் இப்போ ஆன்லைனில் வந்து வீடியோ ஷாப்பிங் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர்ஸ் அவங்க வந்து எங்கேருந்து கால் பண்ணாலும் நாங்கள் வந்து சாரஸை வந்து வீடியோவில் காமிச்சு என்ன சாரி கேட்குறாங்க, எந்த ரேட்டில் கேட்குறாங்க, என்ன குவாலிட்டியில் கேட்குறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்கள் முதல் காமிப்போம். அதுக்கப்புறம் அந்த சாரீஸை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு இமேஜஸ் அனுப்புவோம், நல்ல ஹை குவாலிட்டி இமேஜஸ் போட்டு அனுப்புவோம். ஸோ தட் அந்த சாரியோட கலர் மாறாமல் இருக்கணும், அந்த டிசைன் மாறாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்களோட ரிவ்யூவில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் கஸ்டமர்ஸ் எதில் சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பாங்க. நாங்கள் ஆரஞ்சு கலர் பார்த்தோம், அது ஆரஞ்சு கலர் தான் வந்துச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கான கேர் வந்து நாங்கள் கண்டிப்பாக அந்த வந்து வீடியோ ஷாப்பிங்லேயும் வாட்ஸ்அப் இதுலேயும் கொடுக்குறோம். இது இல்லாமல் பட்டு எங்கள் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் வந்து வெப்சைட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், www.SriMahalakshmiSilks.com. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வெப்சைட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன சாரி வெப்சைட்டில் பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் கைக்கு வந்து சேரும். குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெப்சைட்டில் நீட்டாக கொடுத்துருப்போம், இந்த சாரீ இந்த வெரைட்டி, இந்த ஜெரி குவாலிட்டி என்ன, சில்கோட குவாலிட்டி என்ன, வெயிட் என்ன, எல்லாருமே வந்து நாங்கள் வந்து வெப்சைட்டில் நீட்டாக வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி அப்படி தான் வரும். இப்போ இந்த பிஸ்னஸில் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க வந்து சேல்ஸ் பர்சனாக கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் சொல்கிறது மட்டும் இல்லை, இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். அதாவது சேல்ஸ்னால் வெறும் வந்து ப்ராடக்டை காமிச்சிட்டு
அதை பில் போட்டு கொடுக்கறது கிடையாது. ஒரு கஸ்டமர் கூட வந்து கஸ்டமர் ரிலேஷன் டெவலப் பண்ணுற அளவுக்கு வந்து ஆளுங்களுக்கு வந்து ஸ்கில் தேவைப்படுது. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் அதுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணணும். ஒரு ஒரு புது ஆள் இருக்கு எடுக்கிறப்பையும் வந்து அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே அஞ்சு பேத்துக்கும் அஞ்சு பார்ட்னர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஃபேமிலிஸ்னு அவங்கவுங்க இண்டிவிஜுவல் பர்சன்ஸாக இருக்கும். இங்கே இந்த மெயினாக ரெண்டு பேர் இருக்கும், நான் சாந்தி ரெண்டு பேரும் இங்கே இருக்கும். சாந்தி பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் டூ ஸ்மால் சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து அவங்க குட்டீஸை விட்டுட்டு இங்கே வந்து ஃபுல் டைமில் வந்து அவங்க இருக்கிறதுங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, என்னென்ன மாதிரி சில்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மல்பரி சில்க்கு, இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அசாம் சைட்லலாம் ஏரி சில்க்குன்னு ஒன்று கிடைக்கும், அண்ட் வந்து டசர் சில்க் இப்போ வந்து பாப்புலராக ஆகிருக்கு. ஸோ இந்த மூணு வெரைட்டிஸ் ஆஃப் சில்க்லையுமே நம்மக்கிட்ட சாரஸ் இருக்குது. இந்த சில்க் எங்கெங்கெல்லாம் இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் சில்க் கிளஸ்டர்ஸ் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்தியா வந்து சில்கில் செகண்டில் இருக்குது ப்ரொடக்ஷனில். ஸோ பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து சில்க் கிளஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ பனாரஸ் பார்த்தீங்கன்னாக்க நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா முகல் அண்ட் பர்ஷியன் டிசைன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். காஞ்சிபுரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எக்கச்சக்கமாக நம்மளோட கோயில் ஆர்ட் அத்தனையும் வந்து அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதோடய டிசைனில் அழகாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. தர்மாவரம் பார்த்தீங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி தீம் வந்து எக்கச்சக்கமாக கான்சென்ட்ரேட் பண்ணி வியூ பண்ணுவாங்க. போச்சம்பள்ளி இது ஹைதராபாத் அந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து இந்த இக்கத் வெரைட்டிக்கு வந்து நிறைய இது கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஒரு இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த ஒரு ஒரு சாரியும் நெஞ்சு வர நீங்கள் வந்து அந்த அந்த அழகு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த சாரியோட தனித்துவமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க லோ ரேஞ்சில் தரமான சாரீஸ் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு 500, 600, 800, 1000 அதுக்குள்ளே இருந்தால் எங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பாலி காட்டன், அதுக்கப்புறம் பியூர் காட்டன். பியூர் காட்டன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்ம கிளைமேட் வந்து அந்த மாதிரி, எனி சீசனில் காட்டன் சாரீ கட்டினா நல்லா வந்து அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை ரொம்ப கண்ணியமாகவும் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் எப்பயுமே காட்டன் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ காட்டனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெகமம் காட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் கஞ்சி காட்டன் இருக்குது, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிநாட் காட்டன் இருக்குது, உங்களுக்கு வந்து இக்கத்திலே காட்டன் வீவ் பண்ணி சாரஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் சாரஸ் வந்து கிஃப்ட் சாரஸ் நாங்கள் வந்து ரெகுலராகவே பண்ணிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பட்டு கிஃப்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்மி ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியாக வீவான பட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ பட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கம்மி ரேஞ்ச் அப்படின்னாக்கா உங்களுக்கு சில்க் வந்து கலப்படம் இல்லாமல் பியூராக வேணும்னா கண்டிப்பாக 3500 வரும். அந்த புடவையில் பார்த்தீங்கன்னா அழகாக பூ ஒர்க் பண்ண மாதிரி த்ரெட்லேயோ இல்லை சின்ன சின்ன சரி பூலேயோ வந்து உங்களுக்கு வந்து இஃப்சாரஸ் நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பட்டுலேயே அடுத்த கேட்டகரி பார்க்கணும் அப்படின்னாக்க வெட்டிங் சாரீஸ். வெட்டிங் சாரீஸுங்கிறது பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு 3500 ஒரு 8000, 12000 வரையுமே கிஃப்ட்டை வந்து நிறைய தேடி எடுக்கிறாங்க. ஸோ வீட்டில் அவங்களுக்கு நெருக்கமானவங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரேஞ்சில் சாரஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த சாரஸும் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இந்த சாரஸ்லேயும் எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி சாரி பாடியில் பார்த்தீங்கன்னா ப்ரொகேட் ஒர்க் பண்ணி எம்போஸ் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து ஜரி ஒர்க் பண்ணது, இந்த மாதிரி நிறைய சாரஸ் இருக்குது. சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜரிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் ஜரி போட்ட சாரஸும் இருக்குது. இது இல்லாமல் ஹாஃப் ஃபைன் ஜரியும் வருது. டெஸ்டட் நம்மக்கிட்ட ஜாஸ்தி கிடையாது. ஹாஃப் ஃபைன் அண்ட் ஃபைன் ஜரிஸ் 2 கிராம், 1 கிராம் ஜரி, இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங்லாம் ரொம்ப நல்லா நடக்கிறதுனால சொல்லி பார்க்க ஜரி பார்த்திங்கன்னா 2 கிராம், 1 கிராம் ஜரியெல்லாம் கிடைக்குது. இது வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறதுல இது ஒரு ஃபேமிலி யூனிட்டாக பார்க்குறோம். அதாவது இங்கே வர ஒரு கஸ்டமர் கூட ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். ஸோ நம்ம வர இடம் ரொம்ப நம்பிக்கையான ஒரு இடமா இருக்கும். எப்படி நம்ம ஒரு ஃபேமிலிக்கிட்ட வந்து ஒரு மெம்பர்கிட்ட வந்து நம்ம நம்பிக்கையாக இருப்போமோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இது. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஹானஸ்டியை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசியாக நாங்கள் டீல் பண்ணுறோம். அதாவது சாரஸ் வந்து உங்களுக்கு பட்டுலேயும் கிடைக்கும், ஆர்ட்லேயும் கிடைக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி தான் சப் ப்ராடக்ட்ஸை கொடுப்போம். இப்போ ஒரு சாரீ எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த சாரிமா இது வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து பியூர் சில்க் இல்லை, இது ஆர்ட் சில்க், ஆர்ட் சில்க்னால் இது தான், இந்த விலைக்கு கீழே போனால் பியூர் சில்க் கிடைக்காது இல்லை ஆர்ட் சில்க் கிடைக்கும், உங்களுக்கு இது வேண்டாம்னா நான் இதில் தரமாக
கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி வந்து தரமான ப்ராடக்டாகவும் கொடுக்கணும். ஸோ நம்ம அதை அவங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறப்ப வந்து அவங்கள திரும்பி அவங்க நம்பி நம்பி நம்மக்கிட்ட வராங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு நம்மளால் கம்மியான ஒரு விலையில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கம்மியான விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரீஸ் எல்லாமே எங்களோட பாலிசி என்னென்னாக்கா, ஒரு சாரீ கடவுள வருது அப்படின்னா நெசவாகி நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா 45 நாளில் இந்த கவுண்டரை விட்டு அது வெளியே போயிடணும். ஸோ அப்போ என்ன நடக்கணும்னாக்கா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து ப்ரைசிங் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கவுண்டரில் அந்த சாரீ வந்து சீக்கிரம் காலியானால் போதும், எங்களுக்கு அதில் வந்து ஹையாக வந்து மார்ஜின் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கம்மியான விலையில் தரமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுங்கிறது வந்து நம்மளோட வாடிக்கையாளர் அத்தனை பேருமே நம்புகிறாங்க, அண்ட் அதனால் தேடி வந்து இங்கே வாங்குகிறாங்க. மகாலட்சுமி சில்க்ஸ் சென்னையில் தனித்துவமிக்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஷாப்பிங்காக இது மாறும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இவங்க செயல்பட்டுருக்காங்க. அந்த செயல்பாடுகள் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும். சங்கீதா பாரி அவர்களுக்கும் அவர்களோடு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சொல்லல்ல செயல் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வெற்றி கதைகளையோ அல்லது சமூகம் சார்ந்து செயல்படக்கூடிய உங்களது சமூக பொறுப்புகளையோ அல்லது உங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் செய்த வெற்றி பயணத்தையோ பதிவு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது தாய் தமிழ் அகாடமி மற்றும் மக்கள் ஊடக மையத்தை. நன்றி.